பத்தாம் ஆண்டு நீதி விருது விழா பத்தாவது ஆண்டிலேயாவது பங்கேற்கிற ஒரு அரிய வாய்ப்பை பெற்றமைக்கு மகிழ்கிறது. என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் பெருந்தவி இரா காளீஸ்வரன் அவர்கள் ஒரு இனம் தெரியாத ஈடுபாடு, ஒரு பாச உணர்வு, ஒரே மண்ணுங்கிறதுனால ஊருங்கிறதுனால பேராசிரிய பணியை விட்டுட்டு திரைத்துறைக்கு வந்தார். அப்ப என்னோட வந்து எங்க கூட இருந்தார். இப்ப நான் மட்டும் இல்லை, எங்க வீட்டில் நிறைய பேர் இருப்போம். அதுல அவரு எங்களுக்கு வேலையே சமைப்பது, சாப்பிடுவது, பாட்டு பாடுவது, கதை பேசுவதுதான். அதுல பாஞ்சாலம் திருச்சி இந்த படம்லாம் முடிச்ச பிறகு அப்புறம் வீரநடை எடுக்கும்போது இந்த பாட்டு எப்படி போடுறது, நாங்க பெருசுன்னு தான் கூப்பிடுவோம். என்ன பெருசு ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா, அவர் வரும்போது நிறைய சிறுகதைகளை எழுதி கொண்டு வந்தார். அந்த சிறுகதைகளை படிக்கும்போது எனக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இப்ப பாடல்களை எல்லாம் பாடுவார், அவர் வந்து பாடுவார், நாயனம் தமிழ் இசைப்பார், வாசிப்பார், நடிப்பார், நாடகத்தை எழுதி இயக்குவார், சிறுகதை எழுதுவார், மேடையில பேசுவார். அது அந்த ஆற்றல் எல்லாருக்கும் வாய்க்கப்படுவதில்லை. அறிதனும் அறிவாக யாருக்காவது ஒருத்தருக்கு தான் அது அமையும். அப்படிப்பட்ட எல்லா திறனும் ஒருங்கே இணைந்த ஒரு ஒப்பற்ற கலைஞன் எங்களுடைய பேராசிரியர் இரா காளீஸ்வரன் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்துகிற அருள் தந்தை ரோச்சவர்கள் தம்பி எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். கலைஞர்களை எல்லாம் பார்க்கிற போது சிறு வயதில் நம் கிராமங்களில் நடக்கிற கரகாட்டம், வெப்பாவப்பூத்து, ஒயிலாட்டம், மானாட்டம், மயிலாட்டம், மாடாட்டம், இதுகளை தான் நினைவில் வந்து வந்து போகிறது. எந்த கலைஞர்களும் ஒப்பனை பூசி கொண்டு வந்த கலைஞர்கள் அல்ல. எங்க பேராசிரியர் சொல்றார், 10,000 ரூபாயில நாங்க 100 பேருக்கு சம்பளம் கொடுத்துருவோம்ன்ற, இங்க ஒருத்தரே 100 கோடி வாங்குற. இது ஒரு கொடுமை. என்ன நிகழ்ந்துருச்சுன்னா, கலை இலக்கியத்தை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது, வாழாது. இதுதான் உலகத்துல உலகம் இருக்கு. அதில் மாமேதை மார்க்ஸ் கலையின் இலக்கியமும் மக்களிடையே புரட்சி ஏற்படுத்துவதற்கான உன்னதமான வடிவங்கிறது. அப்படிப்பட்ட கலைகளை நாம் வந்து தொலைத்துவிட்டோம், அழித்துவிட்டோம் என்பதுதான் யதார்த்த உண்மை. அது காரணம் பின்னாடி வந்த திரைக்கலை, சினிமா என்கிற பெரிய பூதம் இந்த மண்ணின் மக்களினுடைய தொன்ம கலைகளை எல்லாம் தின்று ஏப்பம் கிட்டது. எப்படி எல்லா விளையாட்டுகளும் தனித்திறன் விளையாட்டு, நீளம் தாண்டுதல், குண்டீர்கள், வட்டேறுதல், ஓடுதல், உயரம் தாண்டுதல், ஈட்டி எறிதல், இது எல்லா தனித்திறன் ஆற்றலையும் கிரிக்கெட் என்கிற போதம் எப்படி தின்னு ஏப்பமிட்டதோ, அவனுக்கு விளையாட்டு என்றாலே கிரிக்கெட் தான், அவனுக்கு கலை என்றாலே சினிமா தான். ஆனால் இந்த கலைகளை உயிர்ப்பிக்கணும். கலை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலைமுகம். அதை சிதைத்து அடியவிடக்கூடாது, விட்டக்கூடாது. நம்முடைய பரம்பரை சொத்து, இதை பாதுகாக்க இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அந்த கடமையை மிகுந்த பொறுப்புணர்வோடு செய்து கொண்டிருக்கிற என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை காளீஸ்வரன் அவர்களும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டுக்களும் நன்றி. அரசு நடத்த வேண்டிய விழா, இதை நீங்கள் சிறுக சிறுக கையேந்தி சேமித்து இதை நடத்துகிறீர்கள். பள்ளி கல்வித்துறை உதவியது என்கிறார், உதவும். நான் தம்பி அன்பில் மகிழ்ச்சிக்கு சொல்றேன், தம்பி இந்த கலைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்கு, இந்த நிகழ்வை பெருமைப்படுத்துவதற்கு நீங்கள் முடிந்தவரை உதவி செய்யுங்கள், அவர்களை ஊக்கப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள்.
எப்பவுமே நம்ம வந்து நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பார்த்த நாடகங்கள் கூட தெரியல. வள்ளிவர் மடம், அரிச்சந்திர மாநில கண்டம், இந்த பிற விளையாட்டுலாம் இல்லை. அது ஒரு வேடிக்கையெல்லாம் இருக்குது. எங்கள நாங்கள் எங்கள் ஊரில் முத முத முதல் மரியாதை படம் வருவதற்கு முன்பு எங்கள் ஊருக்கு இந்த பாட்டு வந்துடும். எங்கள் ஊரில் இந்த நாயன் தமிழ் இந்த கரகாட்டத்தில் ஆடும்போது இங்கே பாருங்க, பூங்காற்றே திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட எனக்கு தாய்மடி கிடைக்குமா. இது பாட்டு. இந்த பாட்டை நான் வந்து அப்புறம் சென்னையில வந்துதான் இந்த பாட்டை கேட்கிறேன். ஆனா உண்மையிலே எனக்கு ஒரு கரகாட்டத்தில் எப்படி கேட்க தெரியுமா? பொங்காத்து திரும்புமா என் பாட்ட விரும்புமா. அவர் ஒரு தாளாடிச்சு, அவர் ஒரு பாட்டை பண்ணாரு. அந்த பாட்டையே கேட்டுட்டு வந்து இங்க திரையில பார்த்தா வேற பாட்டு. அது மண்ணின் மக்களின் தலைதான் மகத்தான உருவம் பெற்று இன்னைக்கு திரைக்கலையாக ஒரு பெரும்பூதமாக பெருத்து நிற்குது. யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற இசை, இன்னைக்கு இருக்கிற கலை வடிவத்தில் எல்லாம் மக்களின் வாழ்க்கை. எங்க பெருசுக்கிட்ட அந்த பாட்டு பாருங்க, நம்ம வீர நடைக்கு ஒரு பாட்டுங்க, ஏ ஆல மரத்த பாரு, ஆல மரத்த பாரு, ஆலமரத்திலை நில அழகான கிளிய பாரு, ஆலமர நிழலில மச்சானே நாம ஆடி பாடி இருக்கலாம மச்சானே. அவர் பாடுறது அப்படியே இருக்கு. நாங்க போட்டோம் படத்துல ஞாபகம் நினைக்கிறோம் உங்களுக்கு. ஏ கொய்யா மரத்த பாரு, கொய்யா மரத்த பாரு, கொய்யா மரத்திலை நில மச்சானே கொய்யா கிளிய பாரு. எல்லாம் மக்கள் கொடுத்த கொடைதான், மக்களின் தலைதான். நீங்க பாக்குறீங்க, விழுப்புரத்துல இருந்து வர்றாங்க, சேலத்துல இருந்து வர்றாங்க, திண்டுக்கல்ல இருந்து வர்றாங்க. ஆனால் எல்லாரையும் ஒரே இடத்தில் குவித்து கலைஞர்களை ஒருங்கிணைத்து நடத்துகிற இந்த பேராற்றல், இது வந்து உண்மையிலே திருவிழாதான். அது எதுக்கு வீதியிலிருக்கு? வீதி விருது, வீதி விழா. தமிழனின் அரிய கலைகள் எல்லாம் வீதியில் இருக்கு. எப்படி நம்ம நாட்டு நாய் ரோட்ல இருக்கோ, நம்ம நாட்டு நாய் இருக்குல்ல, அது ரோட்ல கிடக்குது. 130 கோடி மக்கள்ல 100 கோடி பேர் நாய் வளர்க்குறான். அதுல சில நடிகைன்னா நான் 10 நாய் வச்சிருக்கிறேன்றாங்க. ஒரு நாயின் விலை 25 ரூபா 1 லட்சம் ரூபா, 25 ரூபா 1 லட்சம் ரூபா. அதுக்கு ஊசி அவன் பண்ணுவான், அதுக்கு உணவு அவன் தருவான், அது குளிரூட்டி இல்லாம வாழாது. நம்ம நாயை வச்சு இங்க சென்று ரோட்ல படுத்து கிடக்கும், வாசல படுத்து கிடக்கும், அத ரோட்ல வச்சுட்டான். இந்த நாய் 130 கோடி மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு நாய் வச்சாலும் எத்தனை கோடின்னு பத்துது. அது நீ போடுற சாப்பாடு சாப்பிடாது, அதை விற்கிறதான் சாப்பிடும். அதுக்கு ஊசி என்ன வேலை? அப்ப நாயின் சந்தை மதிப்பு எவ்வளவு? 4 நாய் வளர்க்கறதுக்கு தாய் கண்டையில இழந்து அனாதை இல்லத்தில் வாழ்கிற ஒரு குழந்தையை வளர்க்கிற மனப்பக்குவம் இந்த சமூகத்துக்கு வரவில்லை. அப்படி எப்படி பாரம்பரிய நாய் வீதியில் இருக்கோ, அப்படி தமிழரின் பாரம்பரிய கலைகள் வீதியில் இருக்கு. அதனாலதான் வீதி விருது வழங்கும் விழா. இன்னைக்குதான் லயலா சொல்லிங்கள ஒரு பெரிய அரங்கத்தில் நடக்குது. இது வீதி இல்ல, அரங்கம் நிறைந்திருக்கிற ஒரு அரங்கத்தில் நடக்குது. பெருமைக்குரியதுதான், பெருமைக்குரியது. இப்படியே போயிடாது, இப்படியே போயிடாது. என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், என் தம்பி தங்கிகள், நாளைய தமிழ் சமூகத்தின் எதிர்கால புரட்சியாளர்கள், நீங்க கவனிக்கணும். ஒரு இனத்தை, ஒரு நாட்டை அழிக்கணும்னா முதல்ல அவன் மொழி அழிக்கணும். அவன் மொழி அழிச்சா அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிஞ்சிடும். கலை இலக்கிய பண்பாடு அழிஞ்சிருச்சுன்னா இனம் அழிஞ்சிடும். இனம் அழிந்துவிட்டால் நாடு அழிஞ்சிடும். இவ்வளவுதான். ஏறக்குறைய நமது இனம் 90 விழுக்காடு அழிஞ்சிருச்சு. மொழி அழிஞ்சிருச்சு, கலை இலக்கியம் அழிஞ்சிருச்சு. ஆனால் அதை நீட்டூராட்டம் செய்ய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு புரட்சியாளன் வருகிறான். அப்படி தமிழ் இலக்கிய உலகில் பின்னடைந்த போது பெரும்பாலன் பாரதி என்கிற மாபெரும் கவிஞன் வந்து ஒரு பெரும் பாய்ச்சலை இலக்கிய உலகில் செய்தான். அது மாதிரி
நடுவுக்கு வீழ்கிற நிலையில் இருக்கிற தமிழர்களின் பொன்மக்களை மீட்டுவாக்கம் செய்ய ஒரு புரட்சியாளன் தமிழினத்தில் பிறந்து வருகிறான் என்றால் அது என்னுயிர் பேராசிரியர் இரா காளீஸ்வரன் என்பது நாம் அறிக்க முடியும். இதை செய்யணும், கலையை நேசிக்கணும், கலையை காதலிக்கணும், பேரன்பு கொண்டு நேசிக்கணும், அவனால் தான் அதை செய்ய முடியும். இது இருந்தா என்ன, செத்தா என்ன, இந்த கலை வாழ்ந்தா என்ன, போனா என்ன நினைக்கிறவன் செய்ய முடியாது. இது என் மண்ணின் அரும்பெரும் கொடை. எனக்கு தலைப்பு வந்து தமிழ் எங்கள் உயர்வுக்கு வாங்க, அதான் என்னுடைய தலைப்பு, அதான் கொடுத்துருக்காரு. அப்புறம் சீமான் தமிழ் பேசலன்னா யார் பேசுவாங்க, கொடுத்துருக்கிறார். மொழி என்பதை உடன்பிறந்தார்களே, நம் முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்துவிட்டு சென்ற உயிர் உடமை, என் எதிர்கால தலைமுறையில் உயிர் உடமை சொத்து மொழி. ஆனால் தமிழ் வந்து ஒரு மொழி அல்ல, அது பேச்சு அல்ல. தமிழ் எங்கள் மூச்சு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். மற்றவர்களுக்கு ஒரு 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 தொடர் கல்வி, லாங்குவேஜ் என்பது ஒரு கம்யூனிகேஷனுக்காக, அது ஒரு தொடர்பு கல்வி, அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கான். எனக்கு அப்படி இல்லை. தமிழ் என் உயிர், தமிழுக்கு அமுதம் என்று பேர். அந்த தமிழ், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்தாடு, என் உயிருக்கு சமமடாது. தாயே தமிழே வணக்கம், தாய் இல்லை உறவம்மா உனக்கும் எனக்கும் உணர்ச்சி பாவல காட்சி அனந்தம் படுவது தமிழ். நீங்க பாருங்க, என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகள் புரிஞ்சுக்கணும், அருமை உறவுகள், உலகில் எல்லா இனங்களும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்க ஆங்கிலம் ஒரு அறிவு என்று இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குறேன், இங்கிலீஷ் நாலேஜ் அல்ல, அது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு மொழி, அவ்வளவுதான். அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் கொண்டு படிக்காதவன் அழகான ஆங்கிலம் பேசுவான், அதனால அவன் அறியாது, அறிவாளி அல்ல, அவனது தாய்மொழி. தமிழில் இல்லாத இலக்கிய வளம் எங்க இருக்கு? கேரளத்து கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா சொல்கிறான் என்று உடன்பிறந்தார்களே, உலகின் பல்வேறு இனங்கள் ஆனால் ஆகச்சிறந்த இலக்கியங்களை படிக்க அவர்கள் தாய்மொழியிலே படிக்கக்கூடிய வாய்ப்பு. சீனர்கள் கிரேக்கர்களை தாண்டி இந்தியாவின் தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்றாங்க. நான் சொல்லல, ஆற்றூர் ரவிவர்மா கேரள கவிஞர். அமெரிக்க மொழியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ்குலிய முதன் முதலாக மனிதன் பேசிய மொழியே தமிழ் தான். ஜப்பானிய மொழியல் ஆய்வறிஞர் சுசுமுகனோ, எங்கள் மொழி ஜாப்பனீஸ் மொழி, தமிழிலிருந்துதான் பிறந்திருக்க வேண்டும். 2100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுத்து வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்த கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேறு சொற்களை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் உருவாக்கிக் கொண்டோம் என்று சொல்வோம். தமிழ் புரட்சி பாவலர், நீ பாருங்க, பெரும்பாவலன் பாரதி, அவனுக்கு சமஸ்கிருதம் தெரியும், அவனுக்கு ஹிந்தி தெரியும், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும், அவனுக்கு எல்லா மொழியும் தெரியும், பல மொழிகள் தெரியும். அந்த பெரும்பாவலன் சொல்கிறான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணுகிறான். இப்ப பாரதியின் பேரங்க பாரதிக்கு என்ன சொல்ல, ஆம் பாரதி, ஆம் பாரதி எங்கேயும் காணாம், எங்கும் இல்ல, முன் சொல்லிட்டான் எங்கேயும். வணிக நிறுவனங்கள்ல போ, தமிழம் தங்கி, மெடிக்கல் ஸ்டோர், மெடிக்கல் ஸ்டோர் மே ஸ்டோர் எழுத்து தமிழ் உச்சரிப்பு ஆங்கிலம் தங்கி. இப்படி ஒரு புது மொழியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை நாமும் பார்த்துக் கொண்டு வச்சுக் கொண்டு கடந்து போகிறோம். தெரு கிடையாது, சீட்டு நிலச்சலை கிடையாது, அவியூ விரிவு கிடையாது, எக்ஸ்டென்ஷன் விரிவு கிடையாது, பிரிவு கிடையாது, செக்டர் எக்ஸ்டென்ஷன் அடுக்கதும் கிடையாது, பிளாட் குடியிருப்புகள் கிடையாது, காலனி. இதை காலனியாலேயே அடித்து தகர்க்கக்கூடிய ஒரு காலத்தை தமிழ் இழந்தவர்கள் உருவாக்க வேண்டும் என்றுதான் பிரச்சனை. அதான் கொடுமை.
நம்முடைய புரட்சி பாவனன் வர்றான். எங்கள் வாசம் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று தங்கே முழங்குகிறார். ஏன் தங்கே பேசுங்கல, ஏன் தங்கே முணங்குன்னு சொல்லல, எனக்கே தமிழ் ஏன் சீமா நீங்க சத்தமா, ஐயோ தமிழ் பேசு மொழி அல்ல, அது வீச்சு மொழி, அதனால தங்கே முழங்குகிறார். எங்கள் தலைவர் எங்கோ மறைந்தா இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு திங்களோடும் செல்லும் பருது தன்னோடும் விண்ணோடும் மங்கள் கடல் இவற்றோடும் உடுக்கலோடும் பிறந்த தமிழோடு பிறந்தவன். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் கை முழங்கு தங்கே முழங்குகிறான். கடைசி எங்க வரான், வெண்கொடுமை காட்டாட்டில் விளையாடும் தோளங்கள் வெட்டி தோள்கள், தங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊர் உள்ளம் எங்கள் உள்ளம், வெண்குருதி தனில் கமர்ந்து வெண்குருதி தனில் கமர்ந்து விளையாடும் தமிழ் எங்கள் மூச்சான். தமிழ் பேச்சுங்கள் மூச்சு, அந்த தமிழை பாருங்க. சேவ பாஷை எல்லாம் சொல்லுவான், இறைவனே தேசிய மொழி, உலகத்தில் ஒரு மொழி உண்டு தமிழ் தான். மணிநெற்றி உமிச்சங்கம் தலைமுறை சுடக்கடவுள் தந்த தமிழ்கிறான், சிவபெருமானே தந்த தமிழ்றான். சிவபெருமான் பொங்கு நேர் வாழ்க்கை அஞ்சு நிச்சந்தி காமம் செப்பாது கண்டது மொழியுமா, அந்த பாட்டு கீழே இறையனார்னு கையெழுத்திருக்கு, நீங்க படிச்சிருக்கலாம், தமிழ் படிக்க வாய்ப்பு இருந்தா அந்த செய்யுல படிச்சிருக்கீங்க, கீழே இறையனார் இருந்தா அந்த இறையனார் தான் சிவன். அதுல நக்கீரன் பாட்டு எழுதி வந்து அந்த பாட்டு எழுதி தருவீட்டை கொடுத்து அந்த நக்கீரன் வந்து கேட்கிறான், இதுக்கு என்ன அர்த்தம்ச்சு, அவன் பெண்களுக்கு இயற்கையிலே மனம் இருக்குன்றான், இல்ல வாசன திறவிகள் நறுமணங்களை சூட்டுவதால தான் வாசம் வருதுன்னு தர்க்கம். கடைசியா பாருங்க, சிவனே வந்து வாழ்கிறான், நெற்றிக்கணக்கிறான், நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிறான். இறைவனே முன்னாடி நின்றாலும் எதிர்த்து பேசக்கூடிய ஆட்டம் எங்களுடைய தமிழுக்கு உண்டு. இது நக்கீரன் தமிழுக்கு இருந்தது, நக்கீரன் பொதுக்கிதான். அப்புறம் வந்து பொத்தாமலை குளத்துல இருந்து எந்திரிச்சு வர நக்கீரன் எந்திரிச்சு வந்து பரம்பூர்ல இறைவா வந்து நிற்கிறது அங்கு சொல்றாங்க, சிவபெருமா நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தோங்கிறான். நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்தவன் நம் இறை சிவன், ஆதி இறை சிவன். அதே மாதிரி அபய் பெருமாட்டிகிட்ட போய் முருகன் வந்து எங்க என்னை ஒன்று இரண்டு என்று வரிசைப்படுத்தி பாடுங்க, அபையே உன் தமிழட்டி பருகவே நான் வந்தோங்கிறான். அதுல அபை கோஸ்ட் முருகன் வந்த பிறகு முருகன் கட்டுறா பாருங்க, உன் தத்துவம் தமிழன் என்று சொல்வதற்கு அபையின் தமிழுக்கு உரிமை உண்டுங்கிறான். இறைவனுடைய தத்துவமே தவறு என்று சொல்கிற உரிமை அவையின் தமிழுக்கு உண்டுங்கிற. அதனால ஒரு பெருமிதம் திமுக இருக்குன்னா, பல மொழிக்கு பிச்சை போட்ட மொழி தமிழ். 1600 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் கிடையாது, 1600 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கு கிடையாது, 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம் ஒரு மொழியே கிடையாது. கன்னடமும் கவிதெலுங்கும் கவி மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவேன் தமிழ்ல பார்த்திருக்கு. தமிழ் சமஸ்கிருதத்தை மென்னு உமிழ்ந்த மொழிகள் தான் விண்மாநில மொழிகள் என்பதை தமிழ் இளம் தலைமுறை புரிஞ்சுக்கணும். இப்ப சமஸ்கிருதம் கலந்து பேசுகின்ற மொழிகள் என்பது, இப்ப நம்ம ஆங்கிலம் கலந்து பேசி தமிழர்களாக மாறிவிட்டோம். நாடு தமிழ்நாடு, தமிழருக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு. இதை மாற்றுகிற பொறுப்பும் கடமை உங்களுக்கு இருக்கு, எனக்கு கவனத்தில் வேலை செய்யணும். கலையை மீட்கணும், மொழியை மீட்கணும், பண்பாட்டை மீட்கணும், வழிபாட்டை மீட்கணும், எல்லாவற்றையும் செய்யணும். யார் செய்யறது? நாம தான் செய்யணும், நாம தான் செஞ்சு. அதனால தமிழ் எங்கள் உயர்வு விட்டுவார்னா உண்மையிலே உயர்வு விட்டுவார். நீங்க ஆங்கிலம் ஆங்கிலம் படிக்கிறீங்க, பல சொற்கள் 500-600க்கு மேற்பட்ட சொற்கள் தமிழிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. எங்க அப்பா மொழியியல் ஆய்வறிஞர் அருளியார் இன்னும் இருக்கார் புதுச்சேரியில், அவர் ஆய்வு செய்த எழுதிய நூல்கள் இன்னும் இருக்கு, என் அன்பு தமிழங்கள் வாங்கி படிக்கணும். எத்தனை சொற்கள்? பேச்சு, சீமானோட பேச்சு, பேச்சுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்பீச், ஆங்கிலம் என்னோட பஞ்சு, பஞ்சுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் ஸ்பான்ஸ், என்னோட உடனே எக்ஸ்போர்ட் கடன், சடன் உடன் சடன் எஸ் போட்டு சடன்,
அவ்வளவு காத்து ஒரு ஏர்போர்ட் அட்டாக்கு அவ்வளவு இங்கிலீஷ். கொல் ஒரு அதை ஏர்போர்ட் கில். ஏழரை பிஜி எடுத்து போன மொழியை படிக்கிறது இவ்வளவு நீ பாடுபாடு பாடுபட்டு அதை போய் அறிவிக்க. அவன் மறுபடியும் வரான் கேரளாவுக்கு கால்பந்து பயிற்சி கொடுக்க, அவனுக்கு ஆங்கிலம் தெரியல. ஒரு நிருபர் போய் கேட்கிறாரு, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியல அவமானமா இல்லையான்னு. என் தாய்மொழி தெரியுனா தானே எனக்கு அவமானம், அடுத்த மொழி தெரியுனா எனக்கு என்னடா அவமானம் இருக்கு. எந்த மொழியின் படி நீ வாழ, உன் சொந்த மொழி தமிழ் படி உன் இனம் வாழ, இது உன் கோட்பாடா சொல்லுவேன். வீடுகளுக்கு எத்தனை கண்ணல்கள், உலக மொழிகளாக இருக்கட்டும், முளைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழ் இருக்கணும். அதை கவனப்படுத்த உன்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரம், உன்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தமிழ் தமிழர்ல ஒரு தீவிர அப்படி வரணும், ரெக்கை அப்படி தூக்கிடணும். அப்படி தூக்கி என்னடா அந்த அந்த படம் அந்த வரிசை தினம் படம் பார்த்தீங்கன்னா தம்பி கார்த்திகை ரெக்கை அப்படி தூக்கி தேச்சிருவான். அது மாதிரி தெரியும், பயப்படக்கூடாது, பெருமையா இருக்கணும். நாங்கள் தமிழர்கள், என் மொழி தமிழ். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது தமிழ். எந்த ஆயிரம் சரியாக அளந்து சொல்ல முடியல. நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு 50,000 ஆண்டுகிறார். காடுகள் ஆதியில் மனிதன் காடுகளிலிருந்து நகர்ந்து நகர்ந்து இடம்பெயர தொடங்கிய போது தேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழில் காண கிடக்கிறதுங்கிறார். அப்ப 80,000 ஆண்டுக்கு மூத்ததுன்னு அவர் சொல்றார். தமிழ் உண்மையிலே நம்ம உயர்வுக்கு வாழ்ந்தான். அதனால தமிழில் இல்லாத அறிவு எதில் இல்லை. தமிழர்கள் வந்து மாணவ நேயர்கள் அல்ல, உயிர்மை நேயர்கள். தமிழ் அறம் சார்ந்தது. பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் என்று ஏன் வல்வ பெருமகனார் வாழ பிறப்பு ஒக்கும் எல்லாரும் இருக்கும் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகள். ஏன் பாருல பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகள். அது வள்ளுவர் பெருமகனார் தந்த தமிழ். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியே ஓரையும் அதுக்கு உயிர்க்குடா, அதுக்கு உயிருக்குன்னு வாடி இன்னேன் என்று வள்ளலார் பெருமகன் பாடுகிறார். காக்கை குருவி எங்கள் சாதியில் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க கலியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லைங்கிறான் பெரும்பாவோட பாரதி. தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். எனவே நன்றிக்குரிய பிள்ளைகளும் அருமை உடன் பிறந்தார்கள். ஆக சிறந்த கலையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற கலைஞர் பெருமக்கள். சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க எல்லாம் கரம் எடுத்து ஆடுகிற போது பெரிய நம்பிக்கை. இளம் பிள்ளைகள் கலையை நிகழ்த்துகிற போது இன்னும் 20 வருடத்திற்கு தமிழர்களின் பொன்மக்களை உயிர்ப்போடும் நீளும் நீளும் என்கிற ஒரு நம்பிக்கை. கவிப்பேரரசு வைரமுத்து சொல்றாரு, எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நீளம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். மொழியும் நீளனும் மொழியும் வாழணும், அது ரெண்டையும் செய்யணும்னா நம்ம ஊர்ல சொல்லுவான் இந்த கலைக்கு மொழி எதுலம்மா, மொழி இல்லாம கலை இல்லை. ஆனால் கலையின் இலக்கியம் இல்லாத மொழி இல்லை, மொழிக்கு அழகு இல்லை. அதனால கலையை போற்று, கலைகளை மீட்போம், கலைஞர்களை காப்போம். இந்த கலைஞர்களுக்கு 100 ரூபா. ஆனால் ஒரு காலம் வரும், இந்த கலைஞர்களை போற்றி கொண்டாடுகிற ஒரு காலம் வரும். அது இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த கலையை, இந்த இலக்கியத்தை, இந்த பண்பாட்டை, இந்த வழிபாட்டை எல்லாவற்றையும் பேரன் கொண்டு சாதிக்கிற ஒருவனிடத்தில் இந்த அதிகாரம் வருகிற போது அதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். அதுவரைக்கும் எங்க பேராசிரியர் பெருந்தகை இதே மாதிரி கொண்டு போயிட்டு இருங்க, நாங்கள் உங்க கூடவே வந்துகிட்டு இருப்போம். ஒரு காலத்தில் இதெல்லாம் மிகச்சிறப்பாக செஞ்சிருவோம், அரசு விழாவை எடுத்து கொண்டாடி தீர்த்துருவோம். அதுக்கு ஒரு காலத்தை நாம உருவாக்குவோம். ஆனாலும் இந்த பெருமுயற்சி, இதுக்கு ஒத்துழைத்த அருள் குருமார்கள், அருள் சகோதரர்கள், அன்பு நிறை அன்பிற்கினிய மாணவ பிள்ளைகள், ஆகச்சிறந்த கலைஞர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும்.
தொடர்ந்து உங்களால் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய கலைகளை மீட்க பாதுகாக்க பாடுபடுங்கள். உங்களுக்கு தமிழ் சமூகம் என்றென்றைக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டு காத்திருக்கும். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நன்றி.